How to revitalize the old soil mix with just basic elements. Hi, my name is PK and welcome to my channel. In this video, we have already used a season full of That's with just basic elements. Basic elements, நாம ஒரு மண் கலவை ரெடி பண்ண யூஸ் பண்ண அந்த ஒரு சில காம்போனன்ட்ஸ் நம்ம எதெல்லாம் வச்சு மண் கலவை ரெடி பண்ணுவோமோ அதெல்லாம் தான் நமக்கு பேசிக் எலிமெண்ட்ஸ் அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு रिक्वायरमेंटலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம நார்மலா தயாரிக்கிற மண் கலவையை வச்சு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்க முடியும் அது எப்படி அப்படின்றத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கலாம் ஒரு சொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சொல்யூஷன் நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன் என்னன்னா பழைய மண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படினு ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் பழைய மண்ணல சக்தி எதுமே இருக்காது சோ அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய நேரம் Because one thing you have to keep in mind which is soil is a medium for a plant to grow. Soil is a medium. And the medium is a plant. And the medium is whatever. Because now there is technology in hydroponic method. We have to use the soil in the soil. But if you look at the soil, we can easily reuse it. Soil is a cheap thing. And in the soil, it is an expensive rate. If you look at the soil, we can regenerate it. பண்ணி அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலான்றத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது இதை வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பழைய சாயிலில் இருக்க அந்த அன்னெசரி சப்ஸ்டன்ஸ் அதை மட்டும் பெக்குலரியாக ரிமூவ் பண்ணணும் அன்னெசரி சப்ஸ்டன்ஸ் என்னென்னா அதோட மெயின் அந்த பழைய பிளான்ட்டோட மெயின் ரூட் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓல்ட் சாயில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக அதில் இருக்க அதோட குட் கண்டென்ட் எல்லாத்தையுமே போயிட்டு ரொம்ப நியூட்ரிஷன் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சக்க மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாயிலை கம்ப்ளீட்டாக வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சாயில் வந்து முதல்ல ஃபுல்லாக லூஸ் பண்ணுவோம் பிகாஸ் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சாயிலில் சுற்றி சுற்றி பவுண்ட் ஆகிட்டு அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து இப்போ டீமேண்டல் பண்ணணும் அண்ட் ஒன் மோர் திங் இதில் அந்த ரூட் ஃபைபர்ஸ் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை பிகாஸ் அந்த ரூட் பிகாஸ் அந்த ரூட் ஃபைபர்ஸ் வந்து இந்த மண்ணில் இருக்க மண்புழுக்கு வந்து ஒரு உணவாக மாறும் என்னோட ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் வீடியோ மண்புழுவின் முக்கியத்துவங்கள் அதில் வந்து மண்புழு எதை சாப்பிட்டு வளரும் மண்புழு எப்படி அதோட லைஃபை லீட் பண்ணுவோம் அது எப்படி சாயிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அது இருந்தால் சாயில் என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் வரும்ன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கு அது முடிஞ்சு செக் பண்ணி பாருங்கள் பிகாஸ் அது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ அதில் இந்த ரூட் ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் என்னன்னா மண்புழு வந்து ரூட் ஃபைபர்ஸை ரொம்பவே அதிகமாக கன்சியூம் பண்ணும் அந்த ரூட் ஃபைபர்ஸ் அந்த டெட் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை அந்த ரூட்ஸ் இருக்க அந்த நேனோ ரூட்ஸ் மைக்ரோ ரூட்ஸ்ன்றவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் மண்புழு வந்து அது அதுக்கு உணவாக எடுத்துக்கும் இந்த பவுண்டட் ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக லூஸ் பண்ணி அந்த சாயில் வந்து அந்த ரூட்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கணும் அஸ் வெல் அஸ் அந்த ரூட்ஸையும் நீங்கள் தூக்கி போட்டுருக்கூடாது அந்த சின்ன சின்ன ரூட் ஃபைபர்ஸ் வந்து மண்ணிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம அன்னெசரி ஸ்டஃபாக நம்ம எதை ரிமூவ் பண்ண போகிறோம்னா இந்த மெயின் ரூட் இதை மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ரூட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க செடி வேறு செடி வைக்கிற போனேன் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை நம்ம அந்த செடி புதுசாக வைக்கிற செடிக்கான ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி அதில் செடி வச்சாலே போதும் பழைய ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது அந்த சாயிலுக்கு ஒரு நன்மை தான் அதில் இருக்க அந்த பேஸ் மெயின் ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும் இப்போது அந்த மிச்சம் இருக்க அந்த டைட்டான மண் கலவையை நம்ம கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மண்ணை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு வழி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சிமிலரான வழி தான் இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ப்ராசஸில் செம்மண்ணாக இருக்கணும் இல்லை அந்த தோட்ட மண்ணாக இருக்கட்டும் இது ரெண்டுமே நான் வந்து ஆட் பண்ணலை பிகாஸ் எனக்கு வந்து அது அந்தளவுக்கு தேவைப்படலை இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக அந்த செம்மண்ணாக இருக்கட்டும் இல்லை அந்த தோட்ட மண்ணாக இருக்கட்டும் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் செம்மண்லையும் இந்த தோட்ட மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அண்ட் ஆல்சோ அதை வந்து செம்மண் அந்த இந்த மண் வந்து அந்த சாயில் கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மில் கொண்டு வரதுக்கு முக்கியமாக யூஸ் நான் மேக்ஸிமம் பழைய சாயிலை யூஸ் பண்ணதுனால அந்த பழைய சாயிலில் அந்த மண்ன்றது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன் பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அந்த புதுசாக நம்ம மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய மண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு கால்வாசி அளவுக்கோ இல்லை ஒரு பாதி அளவுக்கோ நம்ம நிரப்ப போகிறோம் ரெண்டு மெத்தடுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய மண்ணில் இருக்க கொஞ்சத்தை எடுத்து நான் அந்த ரெண்டு தொட்டியிலையுமே பாதி பாதி அளவுக்கு நான் ஃபில் பண்ணுறேன் ஸோ எதுக்காக அந்த பழைய மண்ணை புது செடி வைக்கிறதுக்கு நான் பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அதுக்கு அந்த சாயில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு தொட்டியில் நம்ம செடிக்கான மண் கலவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றுறப்போ என்ன ஆகும்னா அந்த சாயில் வந்து சேச்சுரேட் ஆகும் ஆஃப்டர் வென் த சாயில் கெட்ஸ் சேச்சுரேட்டட் அதற்கு அந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும் அந்த ரிலீஸ் பண்ண நியூட்ரிஷனை தான் பிளான்ட் வந்து அதோட ரூட்ஸ் வழியாக அப்சர்வ் பண்ணிக்கும் பட் ரிலீஸ் ஆகிற எல்லா நியூட்ரிஷனுமே பிளான்ட் அப்சர்வ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பிளான்ட் வந்து அதுக்கு என்ன தேவையோ ஜஸ்ட் ஃபார் இட்ஸ் ரெக்யர்மெண்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் அண்ட் மிச்சமான நியூட்ரிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாயிலே ஸ்டே பண்ணும் இல்லை அந்த வாட்டர் ட்ரைனேஜ் வழியாக எக்ஸிட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டி இந்த வடிவில் இருக்குன்றப்போ கீழே பாதியில் நான் பழைய மண்கலவை அதாவது சக்தி இல்லாத மண்கலவை வைக்கிறேன் அண்ட் மேலே இருக்க பாதியில் ஒரு புது மண்கலவை நல்ல ஒரு நியூட்ரிஷன் என்ரிச்சான மண்கலவை வைக்கிறப்போ நான் தண்ணி
தண்ணி விடுவேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் என்னோட அந்த மேலக்க அந்த புது மண் கலவைகளுக்கு அந்த நியூட்ரிஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிட்டு செடி வந்து அதுக்கு தேவையானது எடுத்துக்கும். பட் ஆனால் மிச்சமானது எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வரும். பாட்டமில் வந்து அந்த புது மண் கலவையோட மிக்ஸ் ஆகிறப்போ அந்த நியூட்ரிஷன் எல்லாம் அந்த புது மண் கலவையிலையும் சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பழைய மண் கலவை நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் வேஸ்ட், அதாச்சு இந்த செடியிலேருந்து பறித்த அந்த தேவையில்லாத இலைகள் அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிலில் நல்லா காய வச்ச வாழைப்பழத்தோல் இதை ஆட் பண்ணுறேன். மெயினாக வாழைப்பழத்தோல் எதுக்குன்னா அது வந்து பொட்டாசியம் சத்தை வந்து மண்ணில் அதிகப்படுத்தும். புதுசாக ஒரு மண் கலவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். வேஸ்ட்டு காம்போஸ்ட், இந்த வீட்டு குப்பையிலேருந்து ரெடி பண்ண இந்த உரம், இது எதுக்குன்னா மண்ணில் இருக்க நியூட்ரிஷன் வேலையை அதிகப்படுத்தும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ மண் கலவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு லைட்டாக வச்சுக்கும். இல்லை அடுத்து ஆட் பண்ண போகிறது எதுனா கவுடங், இந்த மாட்டு எரு. இந்த எரு எதுக்குன்னா சாயிலோட பிஎச் லெவல் அண்ட் அசிடிட்டி லெவல் இதை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ஒரு சில செடிகள் தக்காளி மாதிரியான செடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அது வந்து ஒரு அசிடிட்டியான ஒரு சாயில் தான் ரொம்ப விரும்ப வளருது. பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெயிலில் காய வச்ச காஃபி தூள். இந்த காஃபி தூளில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சக்தின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் செடியில் நைட்ரஜன் சக்தி அதிகமாக தேவைன்னா நீங்கள் இந்த காஃபி தூள் தரலாம் ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து நான் இதில் நல்லா வெயில் காய வச்ச எக்ஷெல் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த எக்ஷெல் பவுடர் எதுக்குன்னா மண்ணில் இருக்க கால்சியம் சத்தை அதிகப்படுத்துறதுக்காக. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து முட்டையோட தோலை வச்சு எப்படி ஒரு ஃபெர்டிலைசர், ஒரு ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசர் செடிக்கு வந்து கால்சியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறது பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வேணும்னா செக் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஷெல்ஸ், வெயில் காய வச்சு பவுடர் ஆக்கப்படாத எக்ஷெல்ஸையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கு, என்னன்னா எக்ஷெல் ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை பவுடர் ஆக்கிட்டு தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிடுவேன். ஆனால் இதில் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த சாயில் வந்து நான் ஒரு மறுபடியும் இதை நான் வந்து அடுத்த ஒரு சீசன், அதாச்சும் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ மோர் தென் சிக்ஸ் மந்த் எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த எக்ஷெல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகிட்டு மண்ணோட கலந்துட்டு இருக்கும். சாயில் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறப்போ அந்த சாயில் வந்து கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே இல்லாமல் அந்த சாயில் கால்சியமோட நியூட்ரிஷன்றது ரிச்சாகவே இருக்கும் இந்த எக்ஷெல் டீகம்போஸ் ஆனதுனால. லாஸ்ட்டாக இதில் வந்து நான் நீம் கேக் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீம் கேக் பவுடர் வேப்பம் புண்ணாக்கு, இது எதுக்குன்னா செடிக்கு எந்த விதமான செடிக்கோ இல்லை அந்த வேருக்கோ எந்த விதமான ஒரு நோய் தொற்று வராமல் பார்த்துக்கும். மண் வழியாக நம்ம நல்லா கலக்கணும். இதில் எதுவும் கட்டியான விஷயங்கள், ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீனாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இன்னொருத்தங்க இதில் வந்து நான் குக்கப்பீட் ஆட் பண்ணல, ஏன்னா என்னோட பழைய அந்த சாயிலில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கப்பீட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ எனக்கு புதுசாக குக்கப்பீட் எதுவும் தேவைப்படாது. ஸோ நம்ம ரெடி பண்ண அந்த புது மண் கலவை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு மேலேயே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த மண்ணை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு ப்ராப்பராக ஒரு லெவல் மட்டும் பண்ணணும். தொட்டிலேருந்து ஒரு 2 inch கேப் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக அதை அந்த புது மண் கலவையோடு நீங்கள் நிரப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் அந்த பழைய மண்ணை புதுப்பிக்கிறதுக்கு எப்படின்றத ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதிலே ரெண்டாவது மெத்தட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் லைக் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை அப்படியே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பட் ஆனால் பழைய மண்ணை இப்போ நம்ம புதுசாக ரெடி பண்ணுற மண்ணோடையே நம்ம கலந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் பார்த்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் நீங்கள் ஒரு நார்மலான செடி, ஏதாச்சும் ஒரு ரொம்ப கம்மியான நியூட்ரிஷன் வேல்யூ மட்டுமே எடுக்கக்கூடிய இந்த கீரை வகைகள், இந்த முள்ளங்கி, இந்த மாதிரி விஷயங்கள் வளர்க்குறதுக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதே நீங்கள் கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கான செடி, இந்த அதிகமாக நியூட்ரிஷன் கன்சியூம் பண்ணுறது தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காய் இருக்கட்டும், இல்லை பூச்செடிங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பூச்செடிங்களாம் வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணுறது, பழைய மண்ணை வச்சு எப்படி நம்ம இந்த செடிங்களுக்கான சாயில் மிக்ஸ், இந்த மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பழைய மண்ணை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பேசிக் எலமெண்ட்ஸ், நம்ம மண் கலவைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அதிகமான நியூட்ரிஷன் வேலையோட ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து மண்புழு உரம், கொக்கோபீட், அப்புறமா அந்த ஹோம் வேஸ்ட் காம்போஸ்ட், கவுடங், இந்த எரு, கூடவே அந்த நைட்ரஜன் சக்திக்கு தேவையான அந்த காய வச்ச காஃபி பவுடர் அண்ட் அந்த கால்சியமுக்கு தேவையான அந்த முட்டைத்தூளோட பவுடர், கடைசியாக வேப்பம் புண்ணாக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிட்டு மொத்தத்தையும் அந்த பழைய மண்ணோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டு இதை நம்ம வந்து அந்த தொட்டிக்கு மாற்ற போகிறோம். கலந்து வச்ச எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம புதுசாக ஒரு தொட்டியில் மாற்றிட்டு அதை மாற்றுறப்போ அதை பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதில் அந்த காய வச்ச வாழைப்பழத்தோலாக இருக்கணும், இல்லை அந்த பச்சை இலைகள் இதோட வேஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ அஸ் எ டே பாஸ் அது வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். மண்ணோட மண்ணை மக்க ஆரம்பிச்சு அதற்கு நியூட்ரிஷன் மறுபடியும் அது சாயில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்கள் பிளான்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் சின்னதாக ஒரு மூடாக்கு மாதிரி போடுறேன். மூடாக்கு எதுக்குன்றது எல்லாருக்கும் அதிகபட்சம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு சூரிய வெப்பத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக செடிக்கு ஒரு அந்த மண்ணில் தாக்காமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படும். இந்த மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி தொட்டியில் போட்டு அதுக்கு மேலே மூடாக்கெலாம் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் தண்ணி விடணும். மண் கலவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ உடனே செடி வைக்கலாமே கேட்டால் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாது. பிகாஸ் அந்த இப்போதைக்கு அதில் இருக்க டாப் சாயில், நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ண அந்த டாப் சாயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன் வந்து பாட்டம் சாயிலோட போய் மிக்ஸ் ஆகும். செகண்ட் நம்ம ரெடி பண்ண மெத்தடில் இருக்க அந்த சாயில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும். இப்போ அந்த அசிடிக்கான அந்த ரொம்ப ஸ்டாச்சுரேட்டட் அந்த பிஹெச் லெவல் அதிகமாக இருக்க சாயில் வந்து நியூட்ரிஷன் ரிலீஸ் ஆகிருக்கும். அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு நாற்று மாற்றி வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அதில் வந்து ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஜஸ்ட் கோயிங் டு செட் தீஸ் டூ பாட்ஸ் அசைட் ஃபார் 2 weeks.
ஒரு ரெண்டு வார காலத்துக்கு இந்த செடியில் எந்த விதமான செடி எதையும் வைக்காமல் ஜஸ்ட் நம்ம ஒரு அந்த மண் காய காய அதில் நம்ம தண்ணி மட்டுமே விட்டுட்டு இருந்தாலே ரெண்டு வாரம் கழித்து அந்த மண் வந்து பக்காவாக ரெடியாக இருக்கும். நம்ம புதுசாக ஒரு செடி வைக்கிறது அதில் நம்ம அந்த செடி வைக்கிறப்போ அந்த செடி வந்து எப்பயும் போல் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தையும் கொடுக்கும். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பழைய தோட்டம் மண்ணை ஆல்ரெடி யூஸ் பண்ண மண்ணை புதுசாக எப்படி உயிர்ப்பிக்கிறது, நம்மகிட்ட இருக்க பேசிக் எலமெண்ட்ஸை மட்டுமே வச்சுன்றதை பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட், லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் எ பெட்டர் என்வரன்மெண்ட். தேங்க்யூ.